ஒண்ணும் கைரேக சரியா மேட்ச் ஆகல. டிஎன்ஏ டென்டல், அவன் போட்டிருக்கிற துணி, அதுல இருக்கிற லேபிள், அவன் பாக்கெட்ல விதவிதமா கத்திங்க இருந்தது. இவன் பேரும் தெரியல, எங்கிருந்து வந்தான்னு தெரியல. Who the fuck are you? Me? I'm nobody. இன்றைக்கி கிரேட்டோஸ் கேமிங் தமிழில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டெட் ரிடெம்ஷன் 2ல இருக்க ஈஸ்டர் எக்ஸ், அப்புறம் அதில் இருக்க கொஞ்சம் சைட் ஸ்டோரி லைன்ஸ், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்படி ஹானரபிள் பர்சனாக வாழறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கும் அதுக்குள்ளேயே. நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு லைனாக வரும், ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஆர்டிஆர் 2ல ஷார்ட் கன்னோட பவரை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ பவர் இருந்தால் கையில் அப்படியே துண்டு துண்டு ஆகுது பாருங்கள். ஷார்ட் கன்னோட பவர், ஆ கேமோட மேக்கிங்கும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கத்திட்டுருக்காரு, அவர் கால் மாட்டிகிட்ருக்கு, ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி வெறும் கையில் பண்ணிடுவாரா? இப்போ விட்டால் அவனுக்கு சிரான ஒரு வழி வலிக்கும். என்னமோ தர போறானா? இந்த பெயினுக்காக இதை குடி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாரோ கூப்பிட்றோம். ஆ ஆ என்னாச்சு? ஜெயில் ட்ரெஸ்ல வேறு இருக்காங்க. வா, அதை எடுத்து விடணுமா? This is crazy. Just shoot the shackles. One bullet. That's all. Mm. Everyone deserves a second chance. Come on. Please. There you go. Okay, va? Thank God. What the hell? யாரோ ஒருத்தர் ஹெல்ப் மீன் கத்திட்டு இருப்பாரு. இவர் யாரு? அவரை வந்து பாம்பு கடிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த கேம்ல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். நீங்க நல்லவரா வாழணும்னு நினைச்சீங்கன்னா. அவன் மறுபடியும் கடி வாங்கிட்டானா? இந்த வாட்டி ரொம்ப உள்ள போயிடுச்சான். வேணாம, நம்ம வந்து இப்போ உறிஞ்சி எடுக்கலாம், அப்படின்னா ஹெல்த் கியூர் கொடுக்கலாம், ஹெல்த் கியூர் குத்தரலாம். நீ ரொம்ப லக்கி, என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் வந்து இதை கொண்டு வரலையா அங்கே வரும்போது ஸ்வாம்புக்கு? நம்ம ரெண்டு வாட்டி உன் உயிரை காப்பாத்திருக்கோம் இதோட. அவன் வந்து திரும்பி டவுனுக்கு போறானா? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் காப்பாத்தலாம் இந்த கேம்ல. இது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மிஷினு. இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கில் தொங்க விட்டு வச்சுருக்காங்களா? இது எதுக்குன்னா வார்னிங் சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஸ்கிம்மர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருப்பானுங்க. இதோ அப்ரோச் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்களா? அதை வரானுங்களா? இந்த மாதிரி வார்னிங் சிம்பிள் கொடுத்து நம்மளை பிடிப்பானுங்க. இதுவும் ஒரு ஹிட்டன் தான் இந்த கேமில். இங்கே யாருக்கும் எதாவது ஹெல்ப் தேவைப்படுது. ஒருத்தன் வந்து போய் ஒருத்தவங்களை கிட்னாப் பண்ணி கொண்டு போகிறான், அவங்கள காப்பாற்றணும். இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹானரபிள் மேனாக இருப்பீங்க. அவங்க பாருங்க, அங்கே போயிட்டுருக்காங்க. எல்ற
ஐயோ அவங்க வேற அந்த ஆர்ஸ் தூக்கிட்டு ஓடுதே அவங்கள. இருங்க இருங்க வர இருங்க கத்தாதீங்க. அந்த பொண்ணு வேறு எப்படி கத்துது பாருங்களேன். நான் பாட்டு டீசெண்டாக ஒன்று கேள்வி தானே கேட்டேன். இதோ வர வர இருங்க. சீக்கிரம் வாங்க இன்னைக்கு வந்து இறக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் வேணும்னு வெயிட் பண்ணுறீங்களா? என்ன முதல்ல கட் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவன் சத்தத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நிறைய வாட்டி அவன்கிட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்காங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்ணு தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறான். It's every man for themselves out here. Hey, stick your finger bastard. பாத்தீங்களா அவன்கிட்ட நம்ம காசு எடுத்தோம்னா டென்ஷனே அங்க இருந்து ஏந்து ஓடி போயிடுவான். இல்ல ஏந்து அடிக்க வரான். இந்த இவன் அடிக்கிறான். Okay. Thank you. இவனுங்க யாரையோ கொண்ணு தூக்கிட்டு போறானுங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அதேதான். ஆமாம் யாரையோ ஒருத்தவங்களை கொன்று அவங்கள தூக்கிட்டு போகிறானுங்க. அப்போ நைட்டு ஸ்வாம்புக்குள்ளே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நார்மலாக கேட்டர் இருக்கும்ல, அது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்த்தா தண்ணிக்குள்ளே இருக்கா, அதுக்கிட்ட எய்ம் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு ட்ராக்னு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். ட்ராக் கொடுத்தீங்கன்னா அது பாடி எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுது உங்களுக்கு. இது வந்து அதோடய இன்ஃபோ. கரெக்டாக அது ஹெட்டுக்கு எய்ம் பண்ணிங்கன்னா கரெக்டாக செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தூரத்தில் எவனும் இப்போ வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்கான். அங்கே போனால் என்ன ஆகுன்றதை காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா ரெண்டு பேர் வந்து காட்டில் கேம்ப் போட்டிருந்தவங்க. இவங்க வந்து ஸ்கிம்மர்ஸு. அவனுங்க வந்து கொன்னுட்டு அதை எடுத்துகிட்ருக்கானுங்க. இந்த மாதிரி தான் காட்டுக்கு நடுவில் ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மாதிரி கேம்ப் போடுறது. இப்போ அவனோட அவன் கத்தனா இல்லை, அவனோட ஆளுங்கள்லாம் வருவாங்க பாருங்கள். சொல்லலை இறங்குங்க ஜான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டீட்டெயிலிங் மாதிரி. ஹார்ஸ் என்கிட்ட வா, கன்னு வேணும். வந்துருப்பானுங்களே நேரம். இந்த கிட்ட வந்துட்டானுங்க பாருங்க. ஷார்ட் கன் ரொம்ப லாங் ரேஞ்சில் நான் அடிக்க முடியல. நான் தெரியாமல் இந்த கன்று எடுத்துன்னு வந்துட்டேன். அவ்வளோதான். இன்னும் நிறையவே ஆள் வருவாங்க. நான் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வருவானுங்க இவனுங்க ஆளுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக இன்னும் நிறைய இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எங்கே கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம சாண்டெனிஸ்க்கு மேலே ஸ்வாம்ப் அந்த நதிக்கரையை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு சிட்டியை நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த வாக்கிங் டெட் படத்தில் வர மாதிரி இருக்கும். எழுதி வச்சுருக்காங்க நாங்கள் பாவம் செஞ்சவங்க அப்படின்னு. இதோ அந்த இடத்துல சின்னர்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு சர்ச் இருந்திருக்கு, இது ஒரு ஊராக இருந்திருக்கு, ஆனால் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம மேப்பில் வந்து காட்டும். இது வந்து ஆத்தரோட ஜேர்னல். அதில் தான் இப்போ அப்படியே ஜான் வந்து கண்டினியூ பண்ணுறாரு.
இங்கே இருக்கவங்களாம் இறந்துட்டாங்க போல். இந்த சிட்டியை ஃபுல் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க, அங்கே பாருங்களேன். அந்த பாண்ட்லேருந்து எல்லாமே அடைச்சி வச்சுருக்காங்க, எதுவுமே ஓப்பனில் கிடையாது, எல்லாத்தையும் ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்காங்க. அங்கே யாரோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோ இந்த ஊரோட நேம் போர்டு கூட விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் டூவில் மிரர் வேலை செய்தாங்க பார்த்தீங்களா. மிரரில் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் நகரது எல்லாமே தெரியுது. மோஸ்ட் ஆஃப் தி கேமில் இது இல்லை, ஆனால் இப்போ கூட மிரர் கூட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த பியர்டு வந்து அந்தளவுக்கு தெளிவாக தெரியல, இருந்தாலும் இப்படி இருந்தால் தெரியுது. டக்குன்னு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கிளிச்சாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு இருக்கிறது எப்போ டக்குன்னு கன் எடுத்தாலோ கண்ணு இடையா டக்குன்னு. ஆ எப்படி டக்குன்னு வருது பார்த்தீங்களா. அந்தளவுக்கு மிரர் வந்து ஷார்ப்பாக இருக்குது. அதேமாதிரி உடைச்சாலும் சுட்டாலும் மிரர் நொறுங்குது. சுத்தமாக உடையில நொறுங்கி மட்டும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், அந்த நாய் வந்து நம்மளை கடிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாட்டை கொண்டோம்ல, இது இந்த இடத்த பாதுகாக்கிற காட் டாக். ஸோ அதனால் அது இந்த இடத்த பாதுகாக்குது. அது சாகலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். செத்துருச்சா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் கடிச்சுன்னா சாகலை, மயங்கியிருக்கு, இல்லை செத்துருச்சு. இப்படி தான் எல்லோரையும் கண்டுபிடிக்கணும், மயங்கினவங்கலாம் நாக் அவுட்டாக இல்லை டெட்டான்னு. இந்த மாதிரி இந்த இடத்த பாதுகாக்குது. ஸோ நம்ம இது உள்ளே வந்தால் அந்த மாட்டை கொண்டுட்டோமா, அதனால் அது வந்து நம்மளை கடிக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மேலே பவுண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்டேஜ் கோச்சிருப்பான். எங்கே ஐயோ ஆளே காணுமே. நமக்கு வந்து ஸ்டேஜ் கோச்சில் வந்து ரைடு கொடுக்க மாட்டான். நம்ம ஆல்ரெடி கேமில் நீங்கள் நான் ப்ளே பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பவுண்டி இருக்கிறதுனால இப்போ சிம்பிளாக நீங்கள் மேப்பில் பார்க்கலாம், லாக் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஏன்னா நம்ம தலையில் வந்து பவுண்டி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்டேஜ் கோச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு பவுண்டியை பே பண்ணணும். ஃபஸ்ட்டு பவுண்டி பே பண்ணிட்டோமா, பவுண்டி பே பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கோச் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கணும், எங்கே போச்சது. ஆ அதோ டேக் அ ரைட் கொடுத்துட்டோமா, ரோட்ஸா எங்கே அப்படின்னு கேட்கும். இப்போ ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராபெரி போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் தலையில் பவுண்டி இருந்துச்சுன்னா அவன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டான் ஸ்டேஜ் கோச்சில். நமக்கு வந்து பவுண்டி இல்லைனா மட்டும்தான் இவன் கூட்டிகிட்டு போவான். இது ஒரு டீட்டெயில் அடுத்து இந்த கேமில். நெக்ஸ்ட்டு அடுத்த டீட்டெயில் பார்ப்போம். இப்போ இது அடுத்து என்னென்னா, இவன் வந்து ஒரு காம்படிஷனுக்கு கூப்பிடுவான் நம்மளை எப்பயுமே. ஓகே நம்ம சேலஞ்சு அக்செப்ட் பண்ணோம். நீ என்ன சொல்ற, நான் அதை தான் கேட்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாட்டில வந்து ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்களோ வின்னர் போல. அடுத்து அங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவன் அடிக்கடி நம்மளை சேலஞ்சு கூப்பிடுவான். அவனை நம்ம பீட் பண்ணிட்டோமா, எப்படி நீ அதை என்ன பீட் பண்ண அப்படின்னு கேட்குறான். நான் சூப்பராக ஷூட் பண்ண அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு அது சந்தோஷம் இல்லை, நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா பெட்டிங் அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். That's a good call, amigo. என்னடா? Okay. Whoever shoots four birds out of the sky first wins. Oh. Simple enough. வானத்துல இருக்க நாலு பேர்ட சுடணுமா ஃபர்ஸ்ட்? It's anyone's shot. Be patient. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படி சொல்றான்.
எங்க இருக்கு பேர்டு? அவனை சுட்டான் போலயே. நீ சூப்பரா ட்ரை பண்ண, வேணா நெக்ஸ்ட் டைம் பாப்போம் அப்படின்னு சொல்றான். நீ எனக்கு பே பண்ண அப்படின்னு சொல்றான். கிவ் மணி, நான் உனக்கு எதுவும் தரப்போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு எவ்வளவு தரணுமோ அதை ஒழுங்கா கொடு அப்படின்னு சொல்றான். நம்ம அவன்கிட்ட காசு கொடுத்தனா அமைதியா போயிடுவான், கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவான். நீங்க மறக்காம கொடுத்துருங்க.